வணக்கம் நேயர்களே முதல் மேட்ச்ல டெல்லி கேபிட்டல்ஸ் கிட்ட சென்னை சூப்பர் கிங்ஸ் அடி வாங்குனத பார்த்து சோகத்துல இருந்த ரசிகர்களுக்கு இப்போ அவங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் கிட்ட தோத்தது ஒரு விதத்துல நிம்மதியை கொடுத்திருக்கு குறிப்பா சென்னை சூப்பர் கிங்ஸ் பொலந்து கட்டன பிருத்விஷாவும் ஷிகர் தவானும் ஒற்றை இலக்கத்துல அவுட் ஆனதும் அவங்க இந்தியன் ஸ்பேயர்ஸ்ங்கறத மறந்துட்டு இணையத்துல மீம்ஸ் பறக்க விட்டாங்க மேட்ச் ஜெயிச்சதை விட ராஜஸ்தான் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் என்னன்னா கடந்த 2 வருஷமா ரன்ஸ் வாரி வழங்கிட்டு இருந்த ஜெய்தேவ் உனட்கட் இந்த மேட்ச்ல 4 ஓவரை போட்டு வெறும் 15 ரன் மட்டுமே விட்டு கொடுத்து 3 விக்கெட்டையும் வீழ்த்தினார். இத ராஜஸ்தான் ரசிகர்களால நம்பவே முடியல. இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்காக அவருக்கு மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்டும் கிடைச்சிருக்கு. கிறிஸ் மோரிசோட ஃபினிஷிங் நாக்கையும் நம்ம மறக்க கூடாது. தேவையான நேரத்துல 4 சிக்ஸர் விளாசி நான் 16 கோடி ரூபாய்க்கு ஒர்த்துதான்னு ப்ரூஃப் பண்ணிட்டாரு. எப்போதுமே மேட்ச் தோத்துட்டா ரசிகர்கள் ஒன்னு நம்ம டீம் சரியா பந்து வீசல சரியா பேட்டிங் ஆடல இல்ல அம்பயர் தவறா அவுட் கொடுத்துட்டாரு அதுதான் மேட்சை கையை விட்டு போக காரணம்னு சொல்லுவாங்க ஆனா இப்போ ஒருபடி மேல போய் பிட்ச் கியூரேட்டர்ஸை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க டி20 கிரிக்கெட்னா சிக்ஸர் பவுண்டரி பறக்கிறது மட்டுமா சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி பிரச்சனை ஹேண்டில் செஞ்சு விளையாடணும் அதை பார்த்து ரசிக்கிறதுக்கு தான் எல்லாருமே இருக்காங்க ஆனா எப்பவுமே 200க்கு மேல அடிக்கணும் thrill chasing இருக்கணும்னு நினைக்கிறது கொஞ்சம் ஓவர் தாங்க பவுலர்களும் பாவந்தான்னு ரசிகர்களுக்கு தோண மாட்டேங்குது சரி அடுத்த மேட்ச் எந்த 2 டீமுக்குனா மும்பை இந்தியன்ஸ்க்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் தான் ஹைதராபாத் டீம் விளையாடின 2 மேட்சுமே தோத்துட்டாங்க அதனால இந்த மேட்ச்ல ஜெயிச்சு ரசிகர்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய வேண்டிய கட்டாயம் வீரர்களுக்கு இருக்கு சேசிங் பண்ணும்போது அவங்க டீம்ல ஓபனிங்ல நல்லா தான் இருக்கு ஆனா ஃபினிஷிங் செஞ்சு கொடுக்க தான் ஆள் இல்ல கேன் வில்லியன்ஸ்ன உள்ள கொண்டு வந்தே ஆகணும்னு எல்லாரும் நினைக்கிறோம் பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்னு இந்த 2 டீமும் இதுவரை 16 முறை மோதி இருக்காங்க இதுல தலா 8 முறை வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க இப்போ 2 டீமோட பிளேயிங் 11 பார்த்தலாம் மும்பை டீம் ஸ்ட்ராங் தான் அதை யாராலும் மறுக்க முடியாது ஆனா தோக்கடிக்க முடியாத டீம்லாம் கிடையாதுங்க ஹைதராபாத் நல்ல வியூகம் வகுத்து விளையாடினா கண்டிப்பா வின் பண்ணிடலாம் நாளைக்கு நான் புது அப்டேட்ஸோட வந்துடுறேன் நீங்க மறக்காம பார்க்க வந்துருங்க